இதுதான் வித்தியாசமான கன்கள். இந்த சாக்லேட்ஸ் என்ன வகைங்க? சோ கிங் ஆஃப் கிங்ஸ் ஒரு ஹாய் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோரேஷன் பார்ட் டூ எபிசோட் டூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வித் நெல்சன். இது நெல்சன் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கீழே போயிருக்கான். குளிர் அந்த அளவுக்கு இருக்குது. நான் வாட்டுக்கு பாருங்க சட்டை எல்லாம் மடிச்சு விட்டுட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கேன். பயங்கர குளிருக்கேன். காலையில் வந்த கூட தெரில. இப்போ வந்து 10 degrees இருக்கும் போல அப்படியே கையில் ஃப்ரீஸ் ஆகுது. ஏன்னா சார் ஓகே குளிர் எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்லா ஹெல்தியாக தான் இருக்கு குளிர். நீ விட்டு மக்கிக்குள்ளே போட்டேன் போய் அங்கே வாங்குறோம் மக்கிக்குள்ளா போகலாம். ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு கொடைக்கானல் லேக்குக்கு. செம்மையா இருக்கு லொக்கேஷன். அப்படியே கண்ணாடி திறந்துட்டோம் அப்படின்னா ஏசி தான். ஸோ அங்கே ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கு. அது வீடா இல்லை காட்டேஜான்னு தெரில. அங்கேருந்து அப்படியே லேக் வியூ செம்மையாக இருக்கு. என்ன இந்த போட்டிங் எதுவுமே ஒர்க்கிங் இல்லை. அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு அப்படிங்கிற வாக்கிங் போயிட்டு வரலாம். வாக்கிங் இல்லை, ஆக்சுவலாக சும்மா சுற்றிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ அங்கே ஒரு வீடு இருக்கு. வீடா அது போட் ஹவுஸா? லேக்கெல்லாம் நார்மல் கிளைமேட்டில் வந்து இவ்வளோ எம்டியெல்லாம் இருக்கவே இருக்காது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்னெல்லாம் வச்சு பலூன் ஷூட் பண்ணுறதுக்குல்ல அதெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் மிஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டக்குன்னு மழை வந்துருச்சு. இங்கேருந்து கடை கடை கடன் காருக்கு போயிட்டுருக்கோம். கூட ஏதாவது வாங்கியிருக்கலாம் இல்லாட்டி நனையணும். ரொம்ப தூரம்லாம் போகல, அதனால் டக்குன்னு திரும்பி வர முடியுது. இதுதான் என்ட்ரி. ஸோ என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ? 30-30-60. ஒரு ஆளுக்கு 30 ரூபா. ப்ளஸ் கேமராவுக்கு 100 ரூபா. வீடியோ கேமராக்குனா 100 ரூபா. 100 ரூபா. பிரேங்க் பார்க்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் அவங்ககிட்ட சொன்னா இல்லையான்னு தெரில. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம போய் இப்போ தான் பார்ப்போமே என்னதான் இருக்குன்ட்டு. பெர்வியன் லிலி ஆஸ்ட்ரோமெரியா ஆஸ்ட்ரியன் லிலியன்ஸ் நடப்போமே. பேரே அதிபயங்கரமாக இருக்கே. இந்த மரத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாயிலே நுழையில. ஸ்பெல் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே போட்டுருக்கேன். இந்த இங்கே போட்டிருக்கு. பெர்வியன் லில்லி ஆஸ்ட்ரோனோமிரா. அதுக்கப்புறம் என்ன? ஸோ அடுத்த இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெல் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன பிளான்ஸ் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் பாருங்கள். அப்படியே பிரெயின் பார்க்குள்ளே வாக்கிங் போயிட்டுருக்கோம். நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்ததுனால அப்புறம் மழை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டதுனால நிறைய பேர் வந்து வரல. ஸோ ரொம்ப சூப்பரான பிளேஸ் தான். நல்லா ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு கிராஸ் லேண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். ஆமாம், வேறு லெவலில் இருக்குது.
அந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு தான், டீப் ஃபாரஸ்ட்லாம் கிடையாது, ரோடு இருக்கு. டால்ஃபின் இப்போ இங்கே அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி பார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பிளேசஸ் இருக்குது, இன்னும் அந்த சைடெலாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கெல்லாம் நாங்கள் போகல, இதே வந்து டைம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ மிஸ்ட்டு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு, புகை மட்டும் இல்லை மிஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. சார் அப்படியே இறங்கி போலாமா? மழை வருதா என்ன? மழை வந்துச்சுன்னா பெய்யுது கூட டக்குன்னு வரிச்சு. மழை வேறு அப்போ பெய்யுது, நேற்றுக்கு வரைக்கும் நல்ல மழையாமா, மேக்ஸிமம் டூரிஸ்டுமே இல்லைன்ட்டு இருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி போகலாம், வெளியே போய் வீடியோ எடுக்கிறோம். ஸோ இங்கேருந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். நல்ல மழை. ரெயின் பார்க் வாசல்லையும் நிறைய கடைகள் இருக்கு. இங்க ஒரு சாக்லேட் கடை இருக்கு, அதுதான் பார்க்க போறோம். சோ கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் யூகாலிப்டஸ், கிரீன் டீ, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிரெயின் பார்க்கோட வாசல்லையே இருக்கும், வாசல்லையே. அண்ணன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேல்ஸில் இருப்பார். இது சாக்லேட்ஸ் என்ன வகைங்க? சாக்லேட் வந்து பாதாம் பிஸ்தா. ஓகேங்க. சாக்லேட் வந்து பிளெயின் சாக்லேட். ஃப்ளேவர்ஸ் வந்து நிறைய மாறும். ஃப்ரூட்ஸு பார்த்தீங்கன்னாக்கா செரி ஒயிட், ஓ செரி ஃப்ரூட் கலந்தது. சரிங்க, செரி ஃப்ரூட் கலந்தது. நட்ஸு, ஆல்மண்ட்ஸ். அந்த சின்ன சாக்லேட்ஸ் என்ன விலைங்க? சின்னதா சார்? ஆ100ml. 60ml எவ்வளோங்க? 100ml வந்து 150 கொடுக்குறோம். 60ml ஆக்சுவலாக 100 rupees. ஓகேங்க. ஆனால் யாரும் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு 10 rupees கம்மி. ஆ ஓகேங்க. இது வந்து 50 rupees. 50ml சின்னது. 30ml. 30ml. 60ml. 30ml. ஆஹா ஓகேங்க. அது வந்து ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 75 rupees. 75 rupees. ஓகே. அங்கே ஒரு 50 rupees. ஓகேங்க. இது ஒரு ஜாயின்ட் பெயின் ஆகுது. ஓகேங்க. அது மூட்டு வலி, கை கால், இந்த கழுத்து வலி, அதுக்கெல்லாம் கொஞ்சோண்டு வாமா கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி. சரிங்க. அப்படியே நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஓ அப்புறம் இது என்னங்க ஊட்டி வரைக்கும் மாதிரி இங்கே வரைக்கும் ஏதாவது ஃபேமஸுங்களா? இது ஊட்டியிலிருந்து வரது. ஓகே. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பிரெயின் பார்க் வாசல்லையே வந்து நிறைய சாக்லேட்ஸ் கடை இருக்குது. இங்கே பர்டிகுலராக இவரோட கடை இருக்குது, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். போடலாமா சார்? ஆ போடலாம். இப்போ நான் ஒரு 1/4 kilo வாங்கியிருக்கேன் மிக்ஸ்டாக. இதில் வந்து மிக்ஸ்டாக ஒரு 1/4 kilo வாங்கியிருக்கேன் நான். ஸோ பிரெயின் பார்க் வாசல்லையே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கிங் ஆஃப் கிங்ஸ், கிங் ஆஃப் கிங்ஸ் கடை பேர். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5:10 தான் ஆகுது. ஆனால் கிளைமேட் அப்படியே கோல்டாக பயங்கரமாக மாறிடுச்சு, மிஸ்ட் பயங்கரமாக இருக்குது காட்டுறேன். இப்போ அந்த பார்க்கிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கோம். லேக் பக்கத்தில் தான் இருக்கும். ஓகேவா? செம்ம மிஸ்ட்டு, பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது. அங்கே போய் இறங்கலாம். மிஸ்ட்டு வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு மிஸ்ட் வந்துருக்கு. லேக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம். அப்படியே கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மிஸ்ட்டு செம மிஸ்ட்டாக இருக்குது, செம மிஸ்ட்டு. இவ்வளோ கோல்லையும் ஒரு வாத்தை வந்து ஸ்விம் பண்ணி போயிட்டுருக்கு, முங்கி முங்கி விளாண்டுருக்கு. போக பயங்கரமாக வருது செம. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலூன் ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே பெரிய கன் தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு. செம்ம வெயிட்டாக இருக்குது கன்னு. ஒன் அவுட் ஆஃப் டென்னு.
வாட்டர் சரியா வர மாட்டேங்குது இல்லையா? வரும் வாட்டர் போல வந்து டூ அவுட் ஆஃப் த்ரீ த்ரீ இந்த பொண்ணு ஸோ அடுத்து நெல்சன் ட்ரை பண்ண போகிறான். நெல்சன் கரெக்டாக இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு பலூனோட சென்டர். நெல்சன் பயங்கரமாக எய்ம் பண்ணிகிட்டு இருக்கான். ஏய் சூப்பர் சூப்பர். ஸோ பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்குல ஈஸி இல்லை. நல்லா ஒரு டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். டெக்னிக் இருந்தால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த பலூன் கடையில் தான் இத்தனை நேரம் விளையாண்டுருந்தோம். ஸோ இதுதான் வித்தியாசமான கன்கள். இது என்ன மாதிரி கன்கள் எப்படின்னா பெயிண்ட் லோட் பண்ணி இப்போ காய வச்சு அஞ்சு கோட்டிங்கில் டெய்லியும் காய வச்சு அந்த அரை கிலோ ஒரு கிலோவுக்கு பெயிண்டிங்கை லோடு எடுத்துணும். ஓ ஆக்சுவலில் அந்த சில்வர் புல்லட் இல்லை. புல்லட் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாது. டூரிஸ்ட் பிளேஸில் எங்கேயுமே வந்து புல்லட் கிடையாது. மெரினா பீச்சிலேருந்து கொடைக்கானல் ஊட்டி சேஃப்டி பர்பஸ்க்கு எல்லாமே வந்து முன்னாடி யார் உள்ள பண்ணிடக்கூடாது. இன்னொன்று நம்ம அடிக்கிற வச்சுக்காங்க பலூன் மாட்டுற ஸ்க்ரீன் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் வேண்டி இந்த பச்சை பேரை அரை கிலோ லோட் பண்ணோம்னா அந்த அரை கிலோக்கு அரை கிலோ பெயிண்ட் மாதிரி அரை கிலோ பெயிண்ட் இல்லை அந்த அரை கிலோ வெயிட் ஏற்றுற அளவுக்கு பெயிண்ட் ரோல் பண்ணி அவர் அஞ்சு நாள் காய வைக்கணும். ஓ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லோட் காய வச்சு எடுத்து வைக்கணும். இது எடுத்து வச்சு அந்த பில்லட்டோட வெயிட் வந்துடும். அந்த நம்ம ரியல் பில்லட்டோட வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 25 கிராம் வெயிட்னா இது 10 கிராம் வெயிட் வரும். ஓ இது ஆக்சுவல் பில்லட்டு. இது வந்து மாடல் 23. மாடல் 23. இது ஒன்லி பர்பஸ் வந்து பலூன் ஷூட்டிங் மட்டும்தான். எக்கார்னுக்கு நாங்கள் வெளியே போவோம், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம், வீட்டுக்கே கொண்டு போக மாட்டோம். ஓ அது ஏங்க அப்படி? ஏதோ ஒரு சூழ்நிலை கிடையாது. விளையாட்டு தரமாக கூட வீட்டில் விளையாட்டு பசங்கள்ட்ட போட்டு கொடுத்து விளையாட்டு பிடிக்கிறீங்க மேலே அடிபட்டுரும். சரி சரி சரி. இதுனால் அது ஃபன் கேம் மாதிரி இதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. சரி சரி சரி. இது வந்து பிஸ்டல். ஓ இந்த பிஸ்டல் வந்து பலூன் ஷூட்டிங் மட்டும்தான். ஓ இது ஒன்லி பலூன் ஷூட்டிங்க்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு சந்தோஷத்துக்கு இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த எல்லா பக்கமும் பலூன் கடை வச்சுருக்கோம். ஹார்ஸ் ரைடிங் சைக்கிளிங் போட்டிங் மாதிரி இது ஒரு ஃபன் கேம். அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இது புல்லட் வந்து பார்க்குறதுக்கு துப்பாக்கி ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து இதே பாசி பேர் தான் போட்டு இதே பாசி பேர் லோட் பண்ணி நெய்ம் பார்த்து கரெக்டான குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஓ இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் டியூஷன் மாதிரியே சொல்லிக் கொடுப்போம். ஓ இந்த பாயிண்ட் இப்படி வச்சு இப்படி கை வச்சு அடிக்கணும், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டில் வச்சு பலூன் நெய்ம் பண்ணால் மிஸ் ஆகாமல் அடிக்கணுங்கிறத சொல்லிக் கொடுப்போம். ஓ இது ஒரு பிஸ்னஸ் ஒன் பண்ணிக்கோ. ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக. ஃபோன்பே முதற்கொண்டு வச்சுருக்கீங்க? ஆமாம் சார், ஃபோன்பே இருக்குது. இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் ஃபோன்பேங்கிறது. ஓ ஒரு யூஸ் அப் கொண்டு வந்துருக்கோம். பரவாயில்லைங்க. ஸோ லேக்குக்கு பக்கத்தாலேயே இருக்கு, நிறைய கடைகள் இருக்குது. இது மாதிரி ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். இது வந்து R8 ஏர் பலூன். ஓ R8 ஏர் பலூன். 8 சைஸ் அது. ஓ இது R8 ஏர் பலூன். சரிங்க. இந்த ஏர் பலூன் வந்து பலூன் ஷூட்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓ வேறு எதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க விளையாட்டு வச்சுக்கலாம். சரி சரி. இது வாட்டர் பலூன் வந்து இது வந்து வட மாநிலத்தில் வந்து இந்த என்ன பண்டிகை ஹோலி பண்டிகையில் கலர்சாயம் ஊற்றி அடித்து விளையாடுறது. ஓ இதில் இருந்து கலர்சாயம் ஊற்றி முகத்தில் அடித்து ஒரு கேம் இதாக விளையாடுவாங்க. இதை நாங்கள் அப்படியே வாட்டரை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணால் அது ஸ்பிட் ஆகும். சரி சரிங்க. ஸ்பிட் ஆகும். அனுப்புங்க ஒரு புல்லட் போட்டுடும். கேமரா பக்கத்தில் வச்சுருங்க சார். ஓகேங்களா? ஓகே. இது அடிக்கிறப்போ அதை திருச்சி வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ வாட்டர் பலூன் ஏர் பலூன் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்களுக்கு எந்த ஏதாவது வீடு ஏதாவது ஏதாவது ஃபங்க்ஷன்னு நாங்கள் இது அங்கேயே வந்து நாங்கள் போட்டு கொடுத்து முடிச்சு கொடுப்போம். இங்கே இந்த ஏரியாவில் மட்டுங்களா? இந்த ஏரியாவில் எங்கே கூப்பிட்டா நாங்கள்? ஓ பரவாயில்ல, சூப்பருங்க.
நீங்கள் இங்கே கோயம்புத்தூர் கூப்பிட்டாலும் வருவீங்களா எப்படிங்க? அப்போ உங்கள் நம்பர் சொல்லிடுங்க, என்ன கூப்பிட்டோம். ஸோ என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், பாருங்கள். இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நடக்கிற இடத்துல வேணா இதை சேஃப்டியாக அரேஞ்ச் பண்ணி அவங்களே செஞ்சு தருவாங்களாமா? ஒரு ஃபன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் தான், ஓகேவா? இந்த கன் ஃபயர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பலூன் ஷூட் பண்ணுறது, பலூன் ஷூட்டிங் ஆக்சுவலாக பேர். அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் லேக் சுற்றியே தான் சுற்றிட்டு இருக்கோம். 6.1 kilometer லேக் சரௌண்டிங்கு. ஏன்னா ரூமு போன சும்மா தான் உட்காரணும், இன்றைக்கி வேற எங்கேயும் போக முடியாது. மேக்ஸிமம் பிளேசஸ் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கூக்கோஸ் வாக் இருக்குது, அது பிரெயின் பார்க் தாண்டி அந்த சைடு போனோம். நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். நைட் லைஃப்னு கொடைக்கானல்னு பார்க்கலான்னு பார்த்தா மேக்ஸிமம் ஸ்டோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா கொரோனா டைம் ஒன்று, டூரிசம் சுத்தமாக கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. கிளைமேட் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, பயங்கர கோல்டு. இங்கே ஒரு போட் ஹவுஸ் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் ரெகுலராக நம்ம வர்றது. இன்னொரு போட் ஹவுஸும் இருக்குது இங்கே பாருங்கள். ரெசார்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு, வேறு லெவலில் இருக்குது ரெசார்ட். அங்கே ஒரு போட்டிங் இருக்குது பாருங்கள், அந்த போட்டிங்கில் தான் நம்ம அந்த ஏரியால தான் நம்ம சுத்திட்டு இருந்தோம். பிரெயின் பார்க் அங்க இருக்குது, அந்த போட் ஹவுஸ் பக்கத்துல தான் நம்ம சுத்திட்டு இருந்தோம். நாளைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காலையில ஏர்லி மார்னிங் வந்து இந்த லேக் வந்து பாக்குறது, அந்த கோல்டில் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட், அது வந்து பிளானாகவே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னது பல்லாங்கி, பல்லாங்கின்னு சொல்லிட்டு சும்மா மேப்பில் ரேண்டமாக சர்ச் பண்ணிட்டு இருந்ததில்ல, பல்லாங்கின்ட்டு ஒரு கிராமம் 11 kilometer இங்கேருந்து அப்படியே மேலே போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்றத. அங்கே ஏகப்பட்ட ரெசார்ட் இருக்குங்க, கொடைக்கானல் சுற்றி நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூம்பாறை, மண்ணவனூர், கூக்கல் இது மாதிரி போய் பிளேசஸ் எல்லாம் போகிறோம். இதுதான் பிளான். எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றது தெரில. கூக்கஸ் வாக்கி நேரத்துக்கு ஓப்பன் ஆகுது தெரில. ஸோ போய் பார்ப்போம். பாருங்க போலாம்,